ஹமாஸுக்கு இனிமே புதிய தலைவர்கள் யாருமே நியமிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு ஒரு புதிய உத்தரவு வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஹமாஸ் ஏன் தள்ளப்பட்டது, எதனால் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஹிஸ்புல்லா நிலத்துக்கு அடியில் அவ்வளவு தங்கமும் வைரமும் பொன்னும் பொருளும் குவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்ன? மூணாவது, அமெரிக்காவினுடைய பென்டகன்லேருந்து இஸ்ரேலுடைய டாப் சீக்ரெட் ரிலீஸ் ஆன பிறகு இனிமேல் இஸ்ரேல் ஈரானை எக்காலத்திலும் தாக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார்? இப்படி ஏகப்பட்ட அப்டேட் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் யக்யா சின்வார் ஹமாஸினுடைய முன்னாள் தலைவர் மரணத்தை தழுவிவிட்டார். இறக்கும்போது கூட அவர் காட்டிய இஸ்ரேலிய எதிர்ப்பு அப்படிங்கிறது, ஒற்றை குச்சியை தூக்கி எறிந்து அவர் காட்டிய ஒரு வீரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. அந்த வீடியோவை ஏண்டா வெளியிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஹமாஸினுடைய தலைவராக இருந்த யக்யா சின்வாருடைய புகழ் அப்படிங்கிறது விண்ணை தொடும் அளவுக்கு ஏமனில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் அவருடைய பேரை உச்சரித்து பெரிய பேரணி நடத்தியிருக்காங்க. லட்சக்கணக்கானோர் அந்த பேரணியில் பங்கேற்று அவருடைய பேரையும் ஹமாஸினுடைய பேரையும் விண்ணுயர பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு அல்ஜிசீராவில் செய்திகளாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் முகமது அலி ஜவாரி இந்த நபர் பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் தான் இன்னைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு. அவர் என்ன அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, இஸ்ரேலுடைய டாப் சீக்ரெட் எப்படியெல்லாம் ஈரானை தாக்கலாம், ஏர்பேஸ் மீது எப்படி தாக்கலாம், எந்த இடங்கள் மீது தாக்கலாம், எந்த ஆயுதங்கள் வைத்து தாக்கலாம், இப்படிப்பட்ட ரகசியங்கள் எல்லாமே அமெரிக்காவினுடைய பென்டகனில் இருந்தால் ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கள் சைடில் இருந்து எந்த லீக்கும் கிடையாது அப்படின்னு இஸ்ரேல் சைடில் சொல்லிட்டாங்க. ஸோ நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, பென்டகனில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து பிடிபட்டு இருக்கிறார். அந்த அதிகாரியை பிடித்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அமெரிக்காவில் இருந்தும் சில ஈரானிய உளவாளிகள் இயங்குகிறார்களோ அப்படிங்கிற செய்தி இதன் மூலிமா புலப்படுது. இஸ்ரேலுக்கு இன்றைக்கி கெட்ட நாள் போல் ரொம்ப பெரிய அளவிலான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுடைய மெர்கவா டேங்க் 6க்கும் மேற்பட்ட டேங்குகள் வந்து அடித்து உடைக்கப்பட்டிருக்கு ஹிஸ்புல்லானால். அது மட்டும் கிடையாது, ஹேம்ஸ் 450 அப்படிங்கிற ட்ரோன் வந்து, இந்த ஹேம்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரோன் வகைகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடியதை ஹிஸ்புல்லா அடித்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மீது அட்டாக் நடத்தினாங்க. ஸோ எவ்வளவு ஏவுகணைகள் வருது அப்படிங்கிறத தெளிவாக கால்குலேட் பண்ணி அதற்கு பிறகு ரேடாருடைய சிக்னலை துல்லியமாக கணக்கிட்டு எளிமையாக அந்த அயன்டோமை ஏமாற்றி அமெரிக்காவினுடைய தாடு அந்த ஏவுகணைகளையும் அடுத்த கட்டமாக அதனுடைய ஃப்ரீக்வன்சியும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தகவல் எல்லாமே ஈரான், ஹிஸ்புல்லா, ஹவுதிகள் எல்லாருக்கும் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ எத்தனை ஏவுகணைகள் எடுத்து தாக்கினால் உன்னை அழித்து விட முடியும் அப்படிங்கிறதை கணக்கெடுத்து கொண்டிருக்கிறது இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அந்த வகையில் இஸ்ரேலுக்கு இன்றைக்கி பெரிய அளவிலான இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஹிஸ்புல்லா வைத்திருக்கக்கூடிய அவங்களுடைய கட்டடங்கள்லாம் இருக்குல்ல, மக்கள் வாழக்கூடிய பகுதி, அந்த கட்டடங்கள் மீதும் சில இடங்களில் அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க. பேங்க் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. பேங்க்குக்கு கீழே, அதோடு சேர்த்து மருத்துவமனைகள், மருத்துவமனைகளுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் பண புதையல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இஸ்ரேல் கிளப்பி விட்டாங்க. ஸோ இது பேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அந்த இடத்த அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது, நிதியகம், உளவுத்துறை அமைச்சகம் இதன் மீதெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கிறது வரைக்கும் ஓகே அந்த செய்தி. அடுத்ததாக ஐடிஎஃப் எப்பயுமே ஒரு புகார் சொல்லுவாங்கல்ல, நிலத்துக்கு அடியில் வந்து அவங்க பண குவியில் வச்சுருக்காங்க. அந்த நாட்டில் அவன் சம்பாதிச்ச பணத்தை இல்லை யாராவது கொடுத்த பணத்தை லீகலாகவோ இல்லீகலாகவோ அவன் பயன்படுத்தினா உனக்கு என்ன, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, நீயே பிச்சை எடுத்து தான் வந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு ஹிஸ்புல்லான் இருக்குது, ஒரு படை இருக்குது, லெபனான் ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்க அவங்க வீட்டுக்கு மேலே வச்சா என்ன, கீழே வச்சா உனக்கு என்ன? இந்த கேள்வியை கேட்குறவங்க யாரும் கிடையாது. ஹிஸ்புல்லாவினுடைய பில்டிங்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பணக்குவியல் இருக்குது அப்படின்னு ஐடிஎஃப் வெளியிடக்கூடிய கிராஃபிக்ஸ் காட்சிகளெல்லாம் சில பேர் வந்து படமாக எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னடா பெருமை? கேட்டசி போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஐடிஎஃபினுடைய வீரர்கள் தொடர்ச்சியாக அங்கே ஹிஸ்புல்லாவினுடைய அந்த பங்கர்ஸ் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். அதனால் திருட்டு வேலை பார்க்குறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. திருடனை வந்து துரத்துறதை விட்டுவிட்டு திருடன் பாரு எவ்வளோ சூப்பராக திருடுறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிரகடனப்படுத்துறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. விக்ரம் மிஸ்ரி, நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர், அவர் எங்கே போயிருக்காரா? ரஷ்யா போயிருக்காரு நம்முடைய பிரதமர் மோடியோட. ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இது பற்றிய முழு அப்டேட் வந்து அடுத்து பிரிக்ஸ் பற்றி நம்ம போடுவோம், அதில் நம்ம பார்க்கலாம். சிரியாவில் இருக்கக்கூடிய கொனகோ கேஸ் ஃபீல்டு, அந்த இடத்துல அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸ் மீது ஒரு அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க. இந்த மிலிட்ரி பேஸில் மட்டும் 900 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. ஸோ டைர் இஸ்ஸார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஈராக்கினுடைய மிக முக்கியமான இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குழு, ஈரான் ஆதரவு குழு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் கிட்டத்தட்ட மொத்தமாக 7 தாக்குதல் நடந்திருக்கு. அதில் 4 ராக்கெட் சரியான இலக்கை துல்லியமாக தாக்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இதில் எத்தனை அமெரிக்கர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற அந்த அப்டேட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு ஹாட்டாக கிடச்சிருக்கக்கூடிய செய்தியை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அடுத்தடுத்து பாதிப்புகள் என்னங்கிறத நாளைய வீடியோவில் பார்க்கலாம். சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மானுக்கு திடீர்னு கோபம் பொத்துழுக்குத்து வருது. எப்படி பொத்துக்கிட்டு வருது அப்படின்னா, அராபு இஸ்லாமிக் ஸ்டேட்ஸினுடைய சமிட் வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, அவர் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. யுஏஇனுடைய மிக முக்கிய நபர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க, பட்டு சவுதி வந்து கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருக்காரு, லெபனானில் முக்கியமாக பாலஸ்தீனில் இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே பாரம்பரிய சின்னங்கள், இஸ்லாமிக்கினுடைய மிக முக்கியமான கட்டடங்கள் மீது, அவங்களுடைய வரலாற்று சின்னங்கள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அரபுலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சவுதி சைட்லேருந்து செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. அக்டோபர் 4 நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தாக்குதல் லெபனானில், அதில் சஃபிடீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நசருல்லா அவர்களுடைய உறவினர், அடுத்ததாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக அறியப்படக்கூடிய நபர், அவர் மீது தாக்குதல் நிகழ்ந்திருக்கு, அவரும் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக ஐடிஎஃப் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஹிஸ்புல்லா சைட்லேருந்து அந்த மாதிரியான ரிப்போர்ட் இன்னும் ஃபைல் ஆகலை. இருந்தாலும் அந்த செய்தியை மறுபடியும் இஸ்ரேல் வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தலைவர்கள் இல்லாத படை அப்படிங்கிறது ஹிஸ்புல்லா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்துகிறாங்க இஸ்ரேல். ஸோ தொடர்ச்சியாக ஹமாஸ்லையும் தலைவர் இல்லை, இந்த பக்கமும் ஹிஸ்புல்லா பக்கமும் தலைவர் இல்லை அப்படிங்கும்போது இந்த படை எதை நோக்கி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அடிப்படையான ஃபிலாசபி மையமாக வைத்து அது இயங்குகிறது அப்படிங்கிறது தான் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல். அங்கே இருக்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இதையே தான் சொல்கிறாங்க. குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேல்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடிடுங்க, இங்கே பெரிய ஒரு தாக்குதல் நாங்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம், உங்களுடைய இடத்தை அப்புறப்படுத்தி விட்டு ஓடி விடுங்கள்னு அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. லெபனான் நாட்டையும் திருடக்கூடிய வேலையை அடுத்ததாக இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி. ஆனால் உலக நாடுகள் கம்முன்றிருப்பாங்க. ஆண்டனி பிளிங்கன், அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை, அவர் டைரக்டாக இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரதமர் நெதன்யாகுவை சந்தித்து முடிச்சுட்டு அவர் வெளியில், அவர் ஹோட்டலுக்கு வெளியிலேயே இஸ்ரேலுக்காரங்க போராட்டம் நடத்துனாங்க. பிணைய கைதிகளை விடுதலை பண்ணுறது எப்போ அப்படிங்கிற கேள்விகளை பிளிங்கன்ட்ட கேட்டிருக்காங்க. இதெல்லாத்தையும் கடந்து எய்டு பொருட்கள் கொடுக்கறதுக்கு அனுமதி கொடு அப்படின்னு நெதன்யாகு கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ யுஏஇலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனுப்பி இருக்கக்கூடிய 90 டன்னு பொருட்கள், மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள், இது எல்லாமே காசாவுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரஃபா எல்லையை கடந்து போகலை, தரைவழியில் போல வான்வெளியில் போகிறதுக்கு அதாவது அனுமதி கூட அதில் போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுறாத எய்டு பொருட்கள் மீது அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் பிளிங்கன் வச்சதாக சொல்லப்படுது. ஹமாஸினுடைய புதிய தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நபரை எல்லாரும் மையப்படுத்தி பேசினாங்க. ஆனால் அவரே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் ஒருவரல்ல 5 பேர் இருக்கிறோம், புதிய தலைவரை அறிவித்தோம் அப்படின்னா அவங்கள போட்டு தெரியிடுறாங்க, அதனால் 5 பேர் புதிதாக இந்த கட்டமைப்பு உருவாக்குகிறோம், வருகின்ற மார்ச் மாதம் ஹமாஸுக்கான புதிய தேர்தல் நடக்கும், அந்த தேர்தலில் யார் புதிய தலைவர் அப்படிங்கிறத எல்லாரும் ஒருங்கிணைச்சு அதில் ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 9000க்கும் மேற்பட்டோரை கைது பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க. இந்த கைது பண்ணவங்களை அவங்க ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்துகிறாங்க, மனித கேடயங்களாக பயன்படுத்தி அவங்கள முன்னிறுத்தி ஹமாஸை அச்சுறுத்தி போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆகிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை என்ன தான் கண்டிச்சாலும் அதை பற்றி எந்த விதமான கவலையும் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்க்கு கிடையாது. தொடர்ச்சியாக அங்கு இறந்து போகக்கூடிய நபர்களை கணக்கு வைப்பதும் கிடையாது. பூமியை தோண்டி பார்த்தா பிணக்குவியல்கள் மட்டும்தான் அங்கே கிடைக்கும். ஆனால் அப்படி ஒரு இனப்படுகொலை நடந்தாலும் இனப்படுகொலையான நெதன்யாகு அப்படிங்கிற வார்த்தையை ICC ஏனோ தெரியல இன்னும் சொல்ல மறுக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.